ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னியல்லம். நாம் இன்றைக்கி பாசி பருப்பு வச்சு ஒரு அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் ஐட்டம். இதுக்கு தேவையானதுனால் என்னென்னு நான் முதல்ல காமிச்சிடுறேன். நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பசும்பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முக்கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரியே முக்கால் கிண்ணம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கிண்ணத்துலேயே ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு. இதுதான் நம்மளுக்கு அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து முதல்ல பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதே இது மாதிரி வெறும் வடைச்சட்டியில் எதுவுமே நம்ம போடாமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து பாசி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டோம். எவ்வளோக்கு வந்து நம்மளுக்கு நல்லா வறுக்க முடியுமோ அவ்வளோ வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. இந்த மாதிரி வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து கூல் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அரைங்க. இதை வந்து பவுட்ரு மாதிரி இப்போ நம்ம அரைச்சி எடுக்கணும். இது இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு வந்து ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம பாகெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதில்லை. இந்த வெள்ளம் வந்து லைட்டாக மெல்ட் ஆனால் நம்மளுக்கு போதும். வெள்ளம் போட்டுட்டோம், லைட்டாக கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெள்ளம் வந்து முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டோம். இது நல்லா கரைஞ்சோனையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். எந்த பாகு பதம்லாம் வர வேண்டியதில்லை. நம்மளுக்கு வந்து வெள்ளம் இந்த மாதிரி கரைஞ்சால் மட்டும் போதும், பாகெல்லாம் தேவையில்லை. இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாசி பருப்பை வறுத்து ஆற வச்சுருந்தோம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு அதனால் ஈரம் இல்லாமல் ட்ரைன் பண்ணிடுங்க. இப்போ இதை போட்டு பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த பாசி பருப்பை இது மாதிரி நல்லா பவுடராக, நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அல்வா பண்ணுறதுக்காக பேன் வச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் காயட்டும். நெய் காஞ்சோனையும் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு எடுத்துக்கலாம். நெய் காஞ்சிருச்சு, நம்ம முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ அதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதோட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெய் வந்து லைட்டாக நம்மளுக்கு ஹீட் ஆகட்டும். நெய் ஹீட் ஆயிடுச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பாசி பருப்பை நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிருந்தோம். அந்த பவுடரை இப்போ இதோட ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா அந்த நெய்யிலையே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா நெய்யிலையே நம்ம நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா நெய்யோடு அந்த மாவை பரட்டிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நம்ம இஷ்டம்தான், நம்ம எவ்வளோ பால் வேணாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாலில் லைட்டாக அந்த மாவு நல்லா வேகட்டும். பால் போட்டுட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிரும். இதோட இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை இது மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளம் வந்து பாகெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை, அது லைட்டாக மெல்ட் ஆனால் நம்மளுக்கு போதும். இப்போ இந்த வெள்ளத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வெள்ளம் போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா இப்படி கிளறி விட்டுறணும். இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெய் விட்டுருந்தோம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாமல் நம்மளுக்கு அழகாக வருது. அவ்வளோதான், இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு பாசிப்பருப்பு ஹல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட்டு. இது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.